எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பாத்ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு கொசு ஈ மாதிரி ஒரு பூச்சி இருக்கும். இந்த பூச்சியை வந்து நம்ம என்ன தான் தண்ணி ஊற்றி கழுவினாலும் அது போகாது. டெய்லிக்குமே பார்த்திங்கன்னா நிறையா பேர் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கும். நம்ம என்ன தான் பாத்திரமாக சுத்தமாக வச்சுருந்தாலும் ஒரு சில டைமிங்கில் இந்த மாதிரியான பூச்சி வரும். இதை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கான வீடியோ என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் பாத்ரூமில் மட்டும் இல்லாமல், அதாவது நம்ம வீட்டில் காம்பவுண்ட் சவர்லாம் இருந்துச்சு, அந்த இடத்துல செடியெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலையுமே இதே மாதிரி குட்டி குட்டி கொசுவெல்லாம் இருக்கும். இதுக்காக தான் என்ன டிப்ஸுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே மட்டும் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஸ்ப்ரேயை வந்து நீங்கள் பாத்ரூமில் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு காம்பவுண்ட் சவத்தில் அந்த செடி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கிற பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த ஸ்ப்ரேயை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா கொசு வராமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம், அதே மாதிரி முக்கியமாக இந்த மழை சீசன், இந்த பனிக்காலத்தில் பார்த்திங்கன்னா பழங்கள் காய்கறி எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு விதமான குட்டி குட்டி கொசு ஈலாம் இருக்கும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கொசு தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு ஸ்ப்ரேக்கான ஒரு லிக்யூட் மட்டும் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் எடுத்திருக்க ஸ்ப்ரே வந்து சின்ன சைஸ் ஸ்ப்ரே. இப்போ நான் அதோட சேர்க்கறதுக்காக நான் வந்து ஒரு கற்பூரம் எடுத்திருக்கேன். கற்பூரம் சூடம் ரெண்டுமே ஒன்று தான். அதை அந்த பேக்கெட்லேயே வச்சு நல்லா நெய்ஸாக பவுடராக ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நெய்ஸாக தூள் தூளாக ஆக்கிட்டிங்கன்னா அதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம நல்லாயிருக்கும், இல்லாட்டி நமக்கு திப்பி திப்பியாக இருக்கும். இப்போ நான் பார்த்திங்கன்னா நல்லா உடச்சிட்டு போட்டிருக்கேன், இருந்தாலுமே அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்குது. இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்க்கக்கூடாது. ஏன்னா இந்த திப்பி திப்பியாக இருக்கிறதுனால நம்ம ஸ்ப்ரே பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா அது போய் அடைச்சிட்டு நமக்கு ஸ்ப்ரே பண்ண வராது. அதனால் நல்லா கரைச்சிட்டு ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டிட்டு டம்ளரில் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துடலாம். இதோட நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம். அது சேர்க்கறதுனால இன்னுமே பார்த்திங்கன்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும், அந்த இடத்துல கொசு திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நான் எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினிகர் தான் எடுத்திருக்கேன். வினிகர் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்க ஸ்ப்ரே பாட்டிலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மட்டும் வினிகர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த ஸ்ப்ரேயை நம்ம வீட்டில் எந்தெந்த இடத்துலலாம் குட்டி குட்டியாக அந்த கொசு முக்கியமாக பாத்ரூமில் வர்ற இடத்துலலாம் நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ரேவை நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க. இந்த ஸ்ப்ரே பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த கொசு வந்து வராமல் இருக்கும். கொசு இருந்தாலுமே அந்த கொசுவெல்லாம் பார்த்திங்கன்னா செத்து போயிடும். இந்த மெத்தடை நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணதோடு விட்டுறாமல் வீக்லி ஒன்ஸ் டைம் நம்ம பாத்ரூமை க்ளீன் பண்ணுற சமயத்தில் இதே மெத்தடில் நீங்கள் இந்த லிக்யூட் ரெடி பண்ணிவிட்டு நம்ம பாத்ரூமில் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கொசுவோட பிரச்சனை இருக்கவே இருக்காது, பாத்ரூம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். பாத்ரூமில் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் எங்கெங்கெல்லாம் இந்த குட்டி கொசுவோட தொல்லை அதிகமாக இருக்கும் அந்த இடத்துலலாம் இந்த ஸ்ப்ரேயை வந்து நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க. இந்த ஸ்ப்ரேயோட ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக அந்த குட்டி கொசு எல்லாமே செத்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல திரும்ப அந்த கொசு வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்ப்ரே வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுவே இந்த கொசு தொல்லை உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்ப்ரே பண்ணி சரி பண்ண முடியாது. அதுக்காக நீங்கள் ஒரு கப்பில் இல்லை பெரிய வாளியில் வந்து இதே மெத்தடில் நீங்கள் கலந்து வச்சுட்டு கப்பில் வச்சு அந்த செவரு ஃபுல்லாகவே தண்ணியை நீங்கள் தெளிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த கொசு வராமல் இருக்கும், கொசு இருந்தாலும் செத்து போயிடும். இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ், எஃபெக்டிவான டிப்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.